ஐந்து கரத்துவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைய மிதயங்களுக்கு வணக்கம். இது டிசம்பர் மாத ராசி பலன். டிசம்பர் மாதத்துக்கு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களோட ஜனனகால ஜாதகத்தோடு ஒப்பிடும்போது ஒரு சில மாற்றங்களுக்குரியதாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். டிசம்பர் மாதத்தில் முக்கியமான விசேஷம் அப்படின்னா, 6ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது. அன்றைய தினங்கள் வந்து மண்விளக்கு ஏற்றி வீட்டில் வழிபாடு பண்ணும்போது எண்ண தூய்மை ஏற்படும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். டிசம்பர் 16 மார்கழி 1 வருது. இது தேவர்களின் விடியற்காலை பொழுது. இந்த நேரத்தில் இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது மகர ராசிக்கு 7.5 சனி காலமாக இருக்கிறதுனால பொருளாதார சிக்கல்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை சரிகட்டும் வகையில் இந்த மாதம் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன். இது ஸ்ரீநாத யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்ரீநாத யோகம் அமைப்படுறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கும், நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும், பொருள்களின் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும், குலதெய்வ வழிபாடு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளால் மூத்த குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற சொல்லலாம். மனதில் எழக்கூடிய சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். 9ஆம் வீட்டின் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தந்தையால் நன்மையும் கூடுதல் ஆதாயமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களோட 4ஆம் அதிபதியான செவ்வாயும் 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால கூடுதல் நன்மைகளை வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்படும். இடம் சொத்து சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வை தரக்கூடிய ஒரு மாதம். அரசாங்கத்தால் நன்மைகள், கூட பிறந்தவங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா மகர ராசியில் பிறந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி காலமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் பொருளாதார சம்மந்தப்பட்ட சிரமத்தில் இருந்தீங்கன்னா அப்படின்னா அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கைக்கு வரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சற்று தாமதமாக தான் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரங்கிறது அவ்வளவு வந்து நல்லபடியாக அமையாது. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் மாதத்தோட பிற்பகுதியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் மன அழுத்தத்தோடையும் வந்து பார்த்திங்கனாக்கா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14, 15, 16 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.